الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون صدق الله العلي العظيم மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லா. நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியீன்கள், சலஃபு சாலிஹீன்கள், அல்லாஹுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒரு மலக்கை, ஒரு வானவரை சந்திக்காமல் இந்த உலகத்தை விட்டும் நாம் ஒருபோதும் பிரிந்து விடமாட்டோம். எங்களுடைய கடைசி தருணத்தில் ஒரு மலக், ஒரு வானவர் அவருடைய உதவியாளர்களோடு எங்களுக்கு முன்னால் வந்து தோன்றுவார். அவர்தான் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். எங்களுடைய ரூஹை அவர்தான் கைப்பற்றுவார். மலக்குல் மௌத்துடைய வருகை சிலருக்கு ரஹ்மத்தாக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு தருணமாக அமையும். சிலருக்கு மலக்குல் மௌத்துடைய வருகை அதாபாக தண்டனையாக அமையும். அவ்வளவு பயங்கரமான தோற்றத்தில் மலக்குல் மௌத் தோன்றுவார். அவ்வளவு பயங்கரமான தோற்றத்தில் மலக்குல் மௌத் வருவார். கணேசகுரிய சகோதரர்களே, மலக்குமார்களில் நான்கு பேர் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள். முதலாமவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர். எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் வஹியை கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்கும். ஒரு ரெக்கையை அசைத்தால் அரிசியிலிருந்து இந்த பூமிக்கு கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் வந்து சேருவார். அவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு. இரண்டாவது மலக் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு. எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீரும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தலையில் ஊற்றப்பட்டால் ஒரு டொட் கூட கீழே விழாது. அவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முக்கியமான சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். மேகத்துடைய பொறுப்பு, மலையுடைய பொறுப்பு, காற்றினுடைய பொறுப்பு, இப்படி பல பொறுப்புகளை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை தெளிவாக சொல்கிறான். இரண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். மூன்றாவது மலக் இஸ்ராஃபீல். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு. அவருக்கு 4 ரெக்கைகள். ஒரு ரெக்கையை விரித்தால் கிழக்கினுடைய முழு பகுதியும் மூடிக்கொள்ளும். இன்னொரு ரெக்கையை விரித்தால் மேற்கினுடைய முழு பகுதியும் மூடிக்கொள்ளும். அடுத்த ரெக்கைகளை விரித்தால் வடக்கு தெற்கினுடைய முழு பகுதிகளும் மூடிக்கொள்ளும். அவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு சூர் ஊதக்கூடிய பொறுப்பு. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சூர் ஊதுவார்கள். இது இஜ்மா. அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமையே இல்லை. கணேசுக்குரிய சகோதரர்களே, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மின் ஹமலத்தில் அர்ஷ்,
அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களில் ஒருவர். நான்காவது மலக் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர். குரானிலோ ஹதீஸிலோ இஸ்ராயில் என்ற பெயர் சொல்லப்படவில்லை. இஸ்ராயிலியத்தான ரிவாயத்களில், பனு இஸ்ரவேலர்களுடைய ரிவாயத்களில் இஸ்ராயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குரானில் சொல்லும் போது மலக்குல் மௌத் என்ற பெயரை தான் சொல்கிறான். குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத், நபியே சொல்லுங்கள், மலக்குல் மௌத் தான் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு பல தோற்றங்களில் வரக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார். மலக்குல் மௌத் ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றும் போது பல தோற்றத்தில் வருவார். நல்லடியார்களுக்கு நல்ல தோற்றம், பாவிகளுக்கு மிக பயங்கரமான தோற்றம். ஆனால் மலக்குல் மௌத்திற்கு அல்லாஹ் சில வர்ணரைகளை தோற்றங்களை வைத்திருக்கிறான். அறிஞர்கள் கிதாபுகளில் இதை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4000 ரெக்கைகள், மிக பிரமாண்டமான உடல் அமைப்பு, 7000 கால்கள், வித்தியாசமான ஒரு படைப்பு. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தத்கிரா என்ற தனது நூலில் பதிவு செய்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், யா ரப் அரினி மலக்குல் மௌத், யா அல்லாஹ் மலக்குல் மௌத்தை எனக்கு காட்டுவாயாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொன்னான், இன்ன லஹு ஸிஃபாதுன் லா தக்திரு அலன் நத்ரி இலைஹா, மலக்குல் மௌத்துக்கு சில தன்மைகள், உடல் அமைப்புகள் இருக்கிறது, அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உண்மையான தோற்றத்தில் வந்தார். 4000 ரெக்கைகள், 7000 கால்கள், பிரமாண்டமான ஒரு படைப்பு. 4000 ரெக்கைகளில் சில ரெக்கைகளை விரித்தார்கள். அந்த ரெக்கைகள் லில் புஷ்ரா, நன்மாராயத்திற்குரியது. நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றும் போது அந்த ரெக்கைகளை தான் விரிப்பார்கள். இன்னும் சில ரெக்கைகளை விரித்தார்கள், நெருப்பு பொறிகள் பறந்து கொண்டிருந்தது, பயங்கரமான ஆயுதங்கள் அந்த ரெக்கைகளில் கொழுவப்பட்டிருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார்கள். அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், சுமார் ஒரு வாரத்திற்கு பின்னர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்முழித்தார்கள். மலக்குல் மௌத்துடைய தோற்றம் அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலருக்கு மலக்குல் மௌத்தை பார்ப்பதே அதாபு தான், அவ்வளவு பயங்கரமான தோற்றம். மலக்குல் மௌத் எந்த ஒரு அதாபையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, மலக்குல் மௌத்தை பார்ப்பதே அதாப், பார்ப்பதே தண்டனையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் மலக்குல் மௌத் ஒவ்வொரு மனிதரையும் 5 முறை பார்க்கிறார். இவருடைய அஜல் எப்போது, இவருடைய ரூஹை எப்பொழுது கைப்பற்ற வேண்டும்? 700 கோடி மக்களையும் ஒவ்வொரு நாளும் 5 முறைகள் மலக்குல் மௌத் பார்க்கிறார். இவருடைய டேன் எப்போது, இவருடைய அஜல் எதுவரை, இவருடைய ரூஹை நான் எப்போது கைப்பற்றுவேன்? கணேசுக்குரிய சகோதரர்களே, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார். பெரும்பிரலில் இருந்து ரூஹை இழுப்பார். அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கிறதே, எல்லா மனிதர்களுக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, எல்லா படைப்பினங்களின் மீதும் சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சக்கராத்துடைய வேதனை. ரசூலுல்லாஹுடைய கடைசி தருணம், முகத்தில் வியர்வை வடிந்து கொண்டிருக்கிறது, பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது, தொட்டு முகத்தை தடவிக்கொண்டே சுப்ஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தில சகராத்,
சுபஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத் சுபஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத் ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். லௌகானதி துன்யா ததூமு லியஹலிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லதா. இந்த துன்யாவில் யாராவது நிரந்தரமாக இருப்பார்கள் என்றால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். அவருடைய கடைசி நேரத்தில் இக்தியார் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை தான் தெரிவு செய்தார்கள். இந்த குறுகிய காலத்தில் நான் என்ன சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதை நான் சாதித்து விட்டேன். மௌத்தை தெரிவு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சக்கராத்துடைய வேதனை. இமாம் ஜஹபி போன்ற நம்பிக்கையான அறிஞர்கள் அவர்களுடைய கிதாபுகளில் படிப்பினைக்காக பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ரீதியில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அம்ருபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன் சிறந்த ஒரு சஹாபி. அவர் அடிக்கடி சொல்வார், சக்கராத்துடைய நேரத்தில் அகல் புத்தி இருக்கிறது, பேசவும் முடியும், ஏன் யாரும் இந்த சக்கராத்தை பற்றி சொல்வதில்லை, மௌத்தை பற்றி சொல்வதில்லை. அடிக்கடி சொல்வார்கள் அம்ருபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன் சக்கராத்தில் இருக்கிறார், மகன் அப்துல்லா வருகிறார், யாபத் என்னுடைய வாப்பாவே நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள், சிஃப்லனா அனில் மௌத் மௌத்தை பற்றி சொல்லுங்கள், சக்கராத்தை பற்றி சொல்லுங்கள். அம்ருபுல் ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது ரூஹ் ஊசையோட்டையால் இழுக்கப்படுவதை போன்றிருக்கிறது, எனது தோல் புஜங்களில் பெரும் மலையே வைக்கப்பட்டதை போன்றிருக்கிறது, நான் தரையில் இருக்க வானமுடைந்த எனது தலையில் விழுவதை போன்றிருக்கிறது. இது யாருடைய சக்கராத்? ஒரு சஹாபியுடைய சக்கராத். ரசூலுல்லாஹுவோடு எத்தனை யுத்தங்களில் கலந்து கொண்டிருப்பார், ரசூலுல்லாஹுவோடு இஹ்லாஸோடு எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பார். அப்படி அப்பட்ட ஒரு சஹாபியுடைய சக்கராத்து எப்படி என்றால், காலையிலிருந்து இரவு உறங்கும் வரை பாவம் செய்யக்கூடிய என்னுடைய உங்களுடைய சக்கராத் எப்படி இருக்க போகிறது? கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு மனிதரும் வஃபாத் ஆகுவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய கடைசி நாட்களில் ஒரு காற்றை அனுப்புவான். அந்த காற்று யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அணுவளவு ஈமான் இருக்குமோ அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிவிடும். மோமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பூமியில் இருப்பார்கள். காலையுடைய நேரம் பஜாரில் மக்கள் பிசினஸில் பிஸியாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் முதலாவது சூரூதப்படும். அந்த சத்தத்தை கேட்டு அரைவாசி மக்கள் அந்த இடத்திலேயே மரணித்து விடுவார்கள். மற்ற அரைவாசி மக்கள் பயத்தில் பதற்றத்தில் பீதியில் இருப்பார்கள். ஒரு மான் சிங்கத்தை புலியை கண்டால் எப்படி பதறும், அவ்வாறு பதறிக்கொண்டிருப்பார்கள். இரண்டாவது சூர்வுதப்படும், அவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். மனித இனமே அழிக்கப்பட்டுவிடும். ஜின்கள் அழிக்கப்படுவார்கள், ஷைத்தான்கள் அழிக்கப்படுவார்கள், மலக்குமார்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், பறவைகள், மிருகங்கள் என்று அனைத்துமே அழிக்கப்படும். ஒரு சில மலக்குமார்கள் மட்டுமே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், ஃபல்ய முதஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் வஃபாத்தாகட்டும். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஹமலத்துல் அர்ஷுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். ஃபல்ய முத் ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் வஃபாத்தாகட்டும். அர்ஷ் நடுங்கும், யா அல்லாஹ் இவர்கள் உன்னுடைய ஆரம்பமான படைப்பினங்கள், இவர்களுக்குமா மௌத், இவர்களுக்குமா சக்கராத்? அல்லாஹ் சொல்வான், உஸ்கூத் ஃபகத் கதப்துல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி, நீ மௌனமாக இரு, எதுவும் பேசாதே, என்னுடைய அர்ஷுக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் நான் மௌத்தை எழுதிவிட்டேன். ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹலை மலக்குல் மௌத் கைப்பற்றுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
அவருடைய இறக்கைகளை விரித்து சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கும் போது ரூஹ் கைப்பற்றப்படும். அல்லாஹ் கேட்பான், மன் பகிய, இப்பொழுது யார் யார் மீதமாக இருக்கிறீர்கள்? மலக்குல் மௌத் சொல்வார், யா அல்லாஹ் இஸ்ராஃபில் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். ஃபல் யமுத் இஸ்ராஃபில், இஸ்ராஃபிலும் பார்த்தாகட்டும். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை மலக்குல் மௌத் கைப்பற்றுவார். அல்லாஹ் கேட்பான், மன் பகிய, இப்போது யார் மீதமாக இருக்கிறீர்கள்? அல்லாஹுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்வியை வைத்து மலக்குல் மௌத் புரிந்து கொள்வார், என்னுடைய டேனும் வந்துவிட்டது, நானும் வஃபாத்தாக போகிறேன். யா அல்லாஹ் அன ஃபகத், நான் மட்டும்தான் இருக்கிறேன். பகிய அப்துக தாயிஃப், உனது பலகீனமான அடியான் மீதமாக இருக்கிறான் என்று சொல்வார். இந்த வார்த்தையை எப்போது சொல்வார் தெரியுமா? ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய ரூஹை கைப்பற்றியதற்கு பின்னர் தான் சொல்வார், பகிய அப்துக தாயிஃப், உனது பலகீனமான அடியார் தான் மீதமாக இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷை சுத்தி பார்க்க அனுமதி கேட்டார். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். 1000 வருடங்கள் அவருடைய 600 இறக்கைகளை பயன்படுத்தி பறந்தார். போதாது, இன்னாயிரம் கேட்டார், இன்னும் 1000 கேட்டார். 3000 வருடங்கள் அர்ஷை சுத்தி பார்ப்பதற்காக பறந்தார். ஒரு இறக்கையை அசைத்தால் அர்ஷில் இருந்து பூமிக்கு வரக்கூடியவர். அல்லாஹுடைய அர்ஷை சுத்தி பார்ப்பதற்காக 3000 வருடங்கள் பறக்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், கைஃபா வஜத்த அர்ஷி, எனது அர்ஷ் எப்படி இருந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், இந்த வானத்தை எப்படி தூண்களை இல்லாமல் நீ படைத்தாயோ அதே போன்று உனது அர்ஷை எந்த ஒரு தூணும் இல்லாமல் படைத்திருக்கிறாய். அல்லாஹ் சொன்னான், அர்ஷுக்கு தூண்கள் இருக்கிறது, ஒரு தூண் ரெண்டு தூண் அல்ல, 1000 தூண்கள் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 இறக்கைகளை பயன்படுத்தி 3000 வருடங்கள் பறந்து கூட ஒரு தூணை கூட காணவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும், எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கும். அந்த அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய உடம்பு எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கும். ஹமலத்துல் அர்ஷுடைய ரூஹை கைப்பற்றியதற்கு பின்னர் சொல்வார் மலக்குல் மௌத், பகிய அப்துக தாயிஃப், உனது பலகீனமான அடியான் மட்டும்தான் மீதமாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்வான், முத் ஃபஇன்னக கல்கும் மின் கல்கி, நீங்களும் வஃபாத்தாக வேண்டும், நீங்களும் என்னுடைய ஒரு படைப்பு தான். மலக்குல் மௌத் அவருடைய ரூஹை அவரே கைப்பற்றுவார். கைப்பற்றும் போதுதான் சக்கராத்துடைய வேதனையை மலக்குல் மௌத் உணர்வார். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் போடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன்னல்லாஹ தபாரக வ தஆலா அமாதல் கலாயிக் லமாது அன் ஆகிரஹும் மின் ஷிட்டத் ஸைஹதிஹி. அல்லாஹு தஆலா இந்த படைப்பினங்களை அழித்தில்லை என்றால் அந்த நேரத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். படைப்பினங்களை அல்லாஹ் அழித்தில்லை என்றால் மலக்குல் மௌத் சத்தம் போடுவாரே, அந்த சத்தத்தை கேட்டு எல்லா படைப்பினங்களும் வஃபாத்தாக இருப்பார்கள், அழிந்திருப்பார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு சத்தம் போடுவார். கணேசகுரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சக்கராத்துடைய வேதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. மலக்குல் மௌத்துடைய ரூஹை அவர் கைப்பற்றி விடுவார். அதற்கு பின்னர் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், அல்லாஹ் மட்டுமே இருப்பான். அல்லாஹ் சவால் விடுவான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் 3 முறைகளே அலான் செய்வான், அறிவிப்பு செய்வான், பதில் அளிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ்வே பதில் அளிப்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் என்பது சொந்தமானது. கணேசகுரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும்
மலக்குள் மௌத்தை சந்திக்காமல் இந்த உலகை விட்டும் பிரிந்து சென்று விட முடியாது. எங்களுடைய அஜல் எப்போது வரும், எங்களுடைய அஜல் எப்போது முடிவடையும், மௌத் எப்போது வரும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. கபரஸ்தானுக்கு கொஞ்சம் சென்று பாருங்கள், கை குழந்தையுடைய கபரும் இருக்கிறது, 80-90 வயதில் ஒஃபாத்தானுடைய கபரும் இருக்கிறது, வாலிப வயதில் ஒஃபாத்தானுடைய கபரும் இருக்கிறது. எந்த நேரத்தில் மலக்குல் மௌத் என்னை வந்து சந்திப்பார் என்பது எங்களுக்கு தெரியாது. மலக்குல் மௌத் சந்திக்கக்கூடிய நேரம் நான் சந்தோஷமாக அல்லாஹ்வை சந்திப்பேனா அல்லது அதாப் வேதனைகளால் வேதனைகளை சகித்து கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி வருமா என்று நாம் ஒவ்வொருவரும் எங்களை பார்த்து நாம் கேள்வி கேட்டுக்கொள்வோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பெரும் விரலில் இருந்து மலக்குல் மௌத் ரூஹை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி தொண்ட குழிக்கு வந்து சேரும். அந்த நேரத்துக்கு சொல்லப்படும் கர்கராவுடைய நேரம், தௌபாவுடைய வாயில்கள் மூடப்பட்டு விடும், ஆலமுல் பர்சஹுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடும். அந்த நேரத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபிரௌன் அந்த நேரத்தில் தௌபா செய்தான், அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த குழிக்கு ரோஹ் வரக்கூடிய நேரம் கர்கராவுடைய நேரம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், சொந்த குழிக்கு ரோஹ் வந்துவிட்டால், வஅன்தும் ஹைன இதின் தந்துரூன், அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எத்தனை பேருடைய சக்கராத்தை நாம் பார்த்து விட்டோம், எத்தனை பேருடைய உயிர் எங்களுடைய மடியில் கையில் பிரிந்திருக்கிறது, எத்தனை ஜனாசாக்களை நாமே குளிப்பாட்டி நாமே கஃபன் செய்து நாமே அடக்கம் செய்திருக்கிறோம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் எங்களுக்கும் சக்கராத்துடைய வேதனை வரும், எங்களையும் குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுவித்து அடக்கம் செய்யத்தான் போகிறார்கள். சொந்த குழிக்கு ரோஹ் வரக்கூடிய நேரம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் என்ன பேசிக் கொள்வார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. கல்லா இதா பலகத்தி தராகி, சொந்த குழிக்கு ரூஹ் வந்துவிட்டால், வகையில் அவன் ராக், அங்கு இருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொள்வார்கள், யாரிடத்தில் ஓதி பார்ப்போம், எந்த டாக்டரை கூட்டி வருவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வவன் அன்னஹுல் ஃபிராக், யாருடைய தொண்ட குழிக்கு ரோஹ வந்து விட்டதோ அவருக்கு தெரியும், நான் இந்த உலகை விட்டும் நான் பிரிய போகிறேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மலக்குல் மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மலக்குல் மௌத் எங்களை வந்து சந்திக்கக்கூடிய அந்த நேரம், எங்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரம், நாம் எந்த நிலையில் இருப்போம், மலக்குல் மௌத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் இருப்போமா, மலக்குல் மௌத்தை பார்த்து கெஞ்சக்கூடிய, கதறக்கூடிய, அலக்கூடிய பாவிகளுடைய கூட்டத்தில் இருப்போமா என்பதை எங்களை நாமே பார்த்து கேள்வி கேட்டு கொண்டு அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ரப்பல் ஆலமீன் எங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் இருந்து அடிமனதால் தௌபா செய்கிறோம் ரப்பே, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக ரப்பே, எங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக, கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, கெட்ட மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மலக்குல் மௌத் எங்களை சந்திக்கக்கூடிய நேரம் பாக்கியசாலிகளில் எங்களை ஆக்குவாயாக, சிறந்த நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே உனது லிகாவை முனாஜாவை நசீபாக்குவாயாக, உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பே இந்த சிறியா துஆவை ஒரு தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.